ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த் பேசுகிறேன். நீ பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ஃபோன் கால் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணி பேசுறது, அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம காலை வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணும். காலை வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். கால் பண்ணுறவங்க என்ன வந்து பேசுவான்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்கள பற்றி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க கம்பெனியை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க, உங்களை வந்து நீங்கள் யார்கிட்ட பேசுகிறன்றது வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. உங்கள் ஃபோன் வந்து உங்கள்கிட்டே இருக்காது, உங்கள் ஃபோன் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கலாம், உங்கள் ஃபோன் வந்து உங்கள் அக்கா வந்து ஃபோன் எடுக்கலாம், உங்கள் அண்ணன் வந்து ஃபோன் எடுக்கலாம், உங்கள் தம்பி வந்து ஃபோன் எடுக்கலாம், உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஃபோன் எடுக்கலாம். இந்த ஃபோன் எடுக்கிறவங்கள்ட்ட வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க, நான் வந்து இவன்கிட்ட வந்து பேச வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த செக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து யா திஸ் இஸ் குமார், ஐ எம் ஃப்ரம் டிடிஎல் கம்பெனி, மே ஐ நோ ஹூ காலிங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யார்கிட்ட கால் பண்ணுறாங்கன்றதை வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணீங்க, நீங்கள் வந்து ஃபோனை எடுத்தீங்கன்னா, யா திஸ் இஸ் பிரசாந்த் டெல் மீ, இந்த ரெண்டே வேர்டு சொன்னாவே போதும். அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காக வந்து கால் பண்ணுறதோ அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை என்னத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பேசி ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் பிரச்சனை இருக்கும். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெல் மீ அது மட்டும் சொன்னாலே போதும், அவங்க என்ன ரீசனுக்காக உங்களை கால் பண்ணாங்களோ அதை அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. செகண்ட் விஷயம், கால் பண்ணுறவங்க வந்து எதுக்காக வந்து முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஹெச்ஆர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க வந்து அசஸ்மெண்ட்டை பொறுத்து வந்து இங்கிலீஷில் வந்து பேசுவாங்க. இந்த அசஸ்மெண்ட்டை வந்து இந்த ஒரு டைமில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இந்த அசஸ்மெண்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கன்றது வந்து இங்கிலீஷில் வந்து சொல்ல போகிறாங்க. அந்த இங்கிலீஷில் வந்து சொல்ல போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக ஐ வில் டூ த பெட்டர், ஐ வில் டெஃபினெட்லி அட்டன் த அசஸ்மெண்ட் இன் த ரைட் டைம், இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லி வந்து உங்கள் கன்வர்சேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஈஸியாக. அவங்க முக்கால்வாசி வந்து உங்கள் அசஸ்மெண்ட் பற்றி உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ தான் வந்து ரெண்டாவது கன்வர்சேஷனில் வந்து கேட்பாங்க. உங்கள் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ வந்து கேட்பாங்க. செல்ஃப் இன்ட்ரோ வந்து தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு நிமிஷம் தான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்து எப்பயுமே பேசி ஆகணும். நீங்கள் வந்து லென்த்தாக நீங்கள் மாட்டை எழுதி வச்சு நீங்கள் மாட்டை லென்த்தாகலாம் பேசிகிட்ருக்கக்கூடாது. உங்களை பற்றியும், நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த்து, உங்கள் வீக்னஸ், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து கோடிங் தெரியுமா, என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், C++ என்ன லாங்குவேஜ் தெரியும், நீங்கள் என்ன பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்தால் நீங்கள் வந்து கேட் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு ட்ரிபிளியாக இருந்தால் அதுக்கு ரிலேட்டடான எம்பாய்டட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா, அது மாதிரியான கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களான்றதை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கன்வர்சேஷன் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா, இன்டர்வியூக்கும் ஹெச்ஆர்க்கும் நீங்கள் யாருக்காவது வந்து அசஸ்மெண்ட் சொல்ல போகிறாங்க, கம்பெனி ரிலேட்டடாக வந்து யாராவது வந்து அசஸ்மெண்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா, நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ அப்போ வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரீசன், அவங்க ஏதாவது ரீசன் கேட்குறப்ப, நீங்கள் பொசிஷனை கேட்குறப்ப உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ தான் கண்டிப்பாக கேட்பாங்க. மூணாவது விஷயம், அவங்க வந்து பேசி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் வந்து கேட்கலாம். எப்பயுமே வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறது வந்து ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் வந்து க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதோட க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறது வந்து ரொம்ப ஈஸி. யார் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து கேட்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும்ல, அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்டுருங்க. நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே வந்து கேட்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஷெடியூல் எப்போ பண்ணிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது, எத்தனை ரவுண்ட், அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டுடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் அவங்க முடிக்கும் போது வந்து தேங்க் ஃபார் யுவர் காலிங், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும், உங்கள் கன்வர்சேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து முடிச்சிடலாம். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும், உங்களுடைய இங்கிலீஷும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நீங்களும் ஈஸியாக வந்து ஒரு இன்டர்வியூ, ஒரு கால் யாராவது வந்து இங்கிலீஷில் பண்ணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் உங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து பீயிங் லேர்னர். பை.